ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை கிளாம் கேர்ள் தமிழ். பிரைட் பியா இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 ஸ்டெப் பிரைடல் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். எனி ஸ்கின் டைப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நான் யூஸ் பண்ணது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃப்யூச்சரில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேஸ் வந்து ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். 2 ஸ்பூன் வந்து கிராம் ஃப்ளார், 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வாட்டர் விட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம 3 ஸ்டெப்ஸும் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக எஃபெக்டிவாக இருக்கும். இது நீங்கள் பிரைட் டுபியாக இருக்கீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது 7 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து எக்ஸ்போலேஷன் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த பேஸ்ட் 2 ஸ்பூனும் ப்ளஸ் சுகரும் ஆட் பண்ணி நான் ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டேன். பிஃபோர் டூயிங் எனி ஸ்கின் கேர் மேக் ஷுர் உங்களை ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் வந்து இருக்கக்கூடாது. க்ளீனாக கிளியராக எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேசன் ஃப்ளார் அரிசி மாவு கலந்துச்சு அந்த பேஸ்ட் ப்ளஸ் சுகர் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு ஜென்டிலாக பொறுமையாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணால் நம்ம அந்த போர்ஸ் இருக்கக்கூடிய டர்ட்லாம் வந்து வந்துடும், ப்ளஸ் ஆயில் டர்ட் என்னெல்லாம் நம்ம ஸ்கின்ல மேலே லேயராக இருக்கோ அதெல்லாமே இந்த ப்ராசஸில் வந்து வந்துடும். ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். ரொம்ப சிம்பிள். பார்லரில் போய் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி ஃபேஷியல்லாம் பண்ண முடியாது. இல்லை நேச்சுரல் ப்ராடக்டே ஸ்கின் கேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் 2nd ஸ்டெப் வந்து மசாஜிங் ஜெல் வந்து கொடுக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட ரா ஹனி, ஹனி ப்ளஸ் ஆலிவரா ஜெல். நீங்கள் பிளான்ட்லேருந்து ஆலிவரா ஜெல் இல்லை ப்ராடக்ட்லேருந்து ஆலிவரா ஜெல் எதை வேணாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் ஆலிவரா ஜெல்லவே வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் மசாஜ் தான் பண்ண போகிறீங்க. இது ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு சாங் போட்டுவிட்டு இதை நீங்கள் பொறுமையாக 3 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணலாம். இந்த மசாஜிங் பண்ணுறதுனால நம்ம ஃபேஷியலோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு டைட்டன் ஆகும், சாக ஆகாமல். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மசாஜ் வந்து பண்ணுங்கள். கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, அப்புறம் அந்த ஜா லைனு, சீக்ஸு, இதெல்லாமே உங்களோட நெக்குக்கும் சேர்ந்து பண்ணுங்கள். எனக்கு இப்போ நெக்குக்கு வந்து பண்ண முடியாது, அதனால் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நான் வெறும் ஃபேஸ்க்கு மட்டுமே பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபேஷியல் எல்லாமே எப்பவுமே பண்ணும்போது நெக்கோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் மசாஜ் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். நீங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து ஃபங்க்ஷன்லாம் போகிறதா கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். எல்லாம் நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாஜிங் ஜெல் வந்து பண்ணியிருந்தாலும் இதை வச்சு நான் 2 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இப்படி தான் என் ஸ்கின் வந்து இருக்குது. ரெகுலர் பேஸில் நீங்கள் பிரைட் டுபியாக இருக்கீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி 2 டைம்ஸ் ஒருவாட்டி பண்ணுங்கள். தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு அலர்ஜியும் வந்து கொடுக்காது. அதுக்கப்புறம் 3rd வந்து இந்த பிரைடல் ஒப்டின் பேக் வந்து டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து வண்டியில் இல்லை வெளியிலாம் சன்னில் எக்ஸ்போர் ஆகும்போது நம்மளுக்கு 4 ஹெட் இந்த சீக்ஸில் இருக்கக்கூடிய டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் கண்டிப்பாக. அந்த ஸ்டெப் தான் இதில் பண்ண போகிறோம். அதுக்கு சாண்டல்வுட் பவுடரும் ரோஸ் வாட்டர் வந்து நான் சுக்ரான் சித்தாட இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ரோஸ் வாட்டர். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் இல்லை 2 பிஞ்ச் வந்து ஒயில்ட் டர்மரிக் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக கிளியர் ஸ்கின் வேணும்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ரொம்ப க்ளோயிங் கொடுக்கக்கூடிய ஸ்கின் அந்த கடலை மாவும் அரிசி மாவு இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் வீடியோ வந்து லைக் பண்ணி பார்க்க மாட்டேறீங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். நான் இதை தான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணதுனால கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகியிருக்கும். அதனால் உங்களோட ஸ்கின் டைப்க்கான ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகக்கூடிய மாய்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல்லே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸோட
ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசர் நான் வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்னோட ஃபுல் மாய்ஸ்சரைசிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். எப்பயுமே ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தாலே நம்மளுக்கு நிறைய இந்த ரிங்கிள்ஸ் வர்றதும் ஃபைன் லைன்ஸ் வர்றதும் ஒரு மாதிரி சாக் ஆகும். ஸோ ஸ்கின்னை வந்து எப்பயுமே மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும். ஸோ அதை தானே நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கும் கிளாம் கேர்ள் தமிழ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.